உட்காருங்க. தேங்க்யூ. கம்பெனி ஜாயின் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண சொன்னோம், இன்னும் ஏன் சப்மிட் பண்ணல? மேம் ஆக்சுவலாக என்னோட மிஸ் ஆயிடுச்சு மேம், அதான் என்ன சப்மிட் பண்ணல. எது மிஸ் ஆயிடுச்சா? எஸ் மேம். இப்போ தொலைஞ்சு போச்சு. ஒரு 1.5 மந்த் முன்னாடி மேம். 1 மந்த் முன்னாடி தொலைஞ்சு போச்சு. இன்ன வரைக்கும் நீங்க எதுவுமே பண்ணலையா, ஸ்டெப் எடுக்கலையா? என்ன பண்றதுன்னு தெரியல. நான் படிச்சது எல்லாமே கவர்மெண்டா, ஸோ என்ன செய்யறதுன்னு தெரியல. ஈஸியான வழி இருக்கு. என்ன மேம் சொல்றீங்க, எப்படி? eservice.tnpolice.gov.in ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் எந்த சர்டிஃபிகேட் தொலைச்சிங்க எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. அந்த காப்பி வந்து உங்கள் சரௌண்டிங்கில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும், எஃப்ஐஆர் காப்பியாக போகும். அந்த எஃப்ஐஆர் காப்பியை அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அந்த எஃப்ஐஆர் உங்கள் கையில் கொடுப்பாங்க. அந்த எஃப்ஐஆர் நீங்கள் கொண்டு போய் தாசில்தார்கிட்ட கொடுக்கணும், அவங்ககிட்ட ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் தாசில்தார்கிட்ட வாங்கின அந்த அட்டஸ்டேஷனும் எஃப்ஐஆரையும் கொண்டு போயிட்டு நீங்கள் ஸ்கூலில் சர்டிஃபிகேட் தொலைச்சிருந்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் சர்டிஃபிகேட் தொலைச்சிருந்தீங்கன்னா காலேஜ் போகணும், அங்கே போயிட்டு அட்டஸ்டேஷன் வாங்கணும். அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு இந்த மூணையுமே கொண்டு வந்து மறுபடியும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு டிஇஓக்கு அனுப்புவாங்க. டிஇஓக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்டிசின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. என்டிசினா நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட். இது எதுக்காகனா, இந்த பையனோட சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போயிடுச்சு, அதனால நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட்டாக கொடுத்துருக்கோம், இதை வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் கிடைக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. சர்டிஃபிகேட் மறுபடியும் வர்ற வரைக்கும் நீ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, டிஇஓக்கு போய் அங்கே வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் உனக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை கொரியர் போட்டு விட போகிறாங்க. அவ்வளோதான், இந்த ஸ்டெப் நீ பண்ண வேண்டியதானே. அந்த வெப் அட்ரஸ் மட்டும் வாட்ஸ்அப் பண்ணி.